அவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தற்போது இடைநிலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வுக்கான விண்ணப்பம் வந்து துவங்கியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்ற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்குது. அதுக்கான கிளியர் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேட்டோட ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். 40.04 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்ளிகேட்டோட ஃபோட்டோ, அப்புறம் சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் வச்சுருக்கணும். நீங்கள் அதை சைன் பண்ணி வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பேப்பரில் சைன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஜாதி சான்றிதழ் வந்து வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வேணுமாங்க மேம், அட்டையில் இருந்தால் தேவையில்லையாங்க மேம் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அதாவது உங்கள் அப்பா பேரில், அதாவது உங்கள் அப்பா பேர் போட்டிருக்கணும் சர்டிஃபிகேட், சரிங்களா? உங்கள் பேர், உங்கள் பேருக்குள்ள உங்கள் அப்பா பேர் போட்டு சர்டிஃபிகேட் இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேரிடாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பா பேரில் வாங்கி வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட்டு, சரிங்களா? அது மட்டும்தான் முக்கியம். அதை வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அந்த அட்டையாக வச்சுருந்தாலும் சரி, ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட்டு SSLC, ஓகேவா? 10th சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்து HSLC 12th சர்டிஃபிகேட்டு, அடுத்தது காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஆர் TC பாட் ஃப்ரம் தி லாஸ்ட் ஸ்டடி டு காலேஜ் அட் இன்ஸ்டியூஷன். நல்லா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க டிசி அலோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் போய் வாங்கிட்டு வரணுமா? நன்னடத்தை சான்றிதழ்னு சொல்லுவாங்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட்னா, குட்டு அப்படின்னு டிசியில் போட்டிருக்கு அப்படின்னா அதுதான் வந்துட்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? குட் அப்படின்னு இருக்கும், அது க்ரீன் இங்கில் போட்டிருப்பாங்க, சரிங்களா? டிசியே இது போதுமானது. அதாவது கடைசியாக நீங்கள் என்ன டிகிரி ஆர் கோர்ஸ் முடிச்சிங்களோ அதுக்கான டிசி இருக்கும், அதுவே போதுமானது டிசி. நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட், இது வந்து பார்த்திங்கன்னா கெசட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெசட் ஆஃபீஸர்னா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும. அதாவது பார்த்திங்கன்னா க்ரீன் இங்கில் சைன் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, க்ரீன் இங்கில் சைன் பண்ணக்கூடியவங்க, மிடில் ஸ்கூல் HM ஆர் ஹை ஸ்கூல் HM ஆர் அதாவது அட்வொகேட்டாக இருக்கலாம், அல்லனா சம்வாட் அதாவது கவர்மெண்ட் அரசுத்துறை சார்ந்த வக்கீலாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அரசுத்துறை சார்ந்த மருத்துவராக இருக்கலாம். அடுத்து ஃபோட்டோ ஐடி, ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட், பேன் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று ஸ்கேன் பண்ணி போட்டால் போதும். நெக்ஸ்ட் பேப்பர் 1 பாஸ்ட் சர்டிஃபிகேட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து இசேவை மையம் மூலமாக நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும், அதாவது உங்ககிட்ட இல்லை தற்சமயம் இருக்குன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. இசேவையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்ககிட்ட என்ன இது தகுந்த ஆதாரம் இருக்கோ அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 மந்த்துக்குள்ளே வரும்ன்றது டவுட் தான். நெக்ஸ்ட்டு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், நீங்கள் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட், இவ்வளோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸு, சரிங்களா? ஸோ இது மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா போதுமானது. தெளிவாக சொல்கிறேன், அதாவது பேப்பர் 1 பாஸ்ட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, இல்லை அப்படின்னா அது சார்ந்த எந்த ஆவணம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். சிவி போன லெட்டர் ஆர் சம்வாட் மார்க் லிஸ்ட் எது இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். தற்சமயம் உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் சிவிக்கு போகும்போது அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதற்கான விளக்கம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இசேவை மையம் மூலமாக தற்சமயம் அப்ளை மட்டும் பண்ணி வச்சுருங்க இல்லாத பட்சத்தில், சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஸ்டடிட் இன் SGT. தேங்க்யூ.